இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களில் செய்தியை கேட்டு ஆசீர்வாதம் பெற்றிருப்பேன் நம்புகிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்திற்குள் கடந்து செல்லுங்கள். இந்த நாளின் செய்திக்காக நாம் திருப்பிக் கொள்வோம். யாத்ராகமம் புஸ்தகம் 15:22-25. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடைக்காமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வருகிறார்கள். அவர்கள் கடந்து வரும் பொழுது அவர்கள் தாகத்தோடு காணப்படுகிறார்கள். இந்த சம்பவ பகுதியிலே அவர்கள் தாகத்தோடு காணப்படுகிறார்கள். தண்ணீர் காணப்பட்டது, ஆனால் அது கசப்பாய் காணப்பட்டது. அவர்களுக்கு அது குடிக்க பிரியமல்ல. அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர் மோசேயை பார்த்து அவர்கள் எரிச்சலோடு காணப்படுகிறார்கள். தேவன் அவர்களுக்கு நடுவே ஒரு அற்புதம் செய்து கொடுக்கிறார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, கசப்பான அனுபவங்களை எப்படி கையாளுவது? நாம் எப்படி கையாள போகிறோம்? நம் ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலும் கசப்பான அனுபவங்கள் உண்டு. ஆம் பிரியமானவர்களே, இந்த செய்தியிலே நாம் பார்க்கிறோம், 430 ஆண்டுகள் சிறை வாழ்க்கை தான். அவர்கள் அடிமைத்தனத்தின் சிறை வாழ்க்கை என்று சொல்வதை காட்டிலும் அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. தேவன் கொடுத்த வார்த்தையின் பிரகாரம் இப்பொழுது 430 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன் அடிமைத்தனத்தின் வாழ்க்கையிலிருந்து தேவன் ஒரு விடுதலை கட்டளையிட்டிருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளை நான் கானான் தேசத்திற்கு எடுத்து செல்லுவேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி இங்கே மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வனாந்திர வழியாக கானானுக்கு எடுத்து செல்கிறார். இந்த சம்பவங்கள் நமக்கு ஒரு புதிதான காரியம் அல்ல. ஆனால் இந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம், அவர்கள் சிவந்த சமுத்திரத்தின் வழியாக அவர்கள் கானானுக்கு செல்கிறார்கள். பல வழிகள் காணப்பட்டிருந்திருக்கலாம், ஆனால் தேவன் இவர்களை அவ்வழியாகத்தான் நடந்து செல்கிறார். இந்த சிவந்த சமுத்திரத்திலே தேவன் இவர்களுக்காய் 3 அற்புதங்களை செய்து கொடுக்கிறார். அங்கே நாம் பார்க்கிறோம், அலைகளும் புரண்டு ஓடுகிற தண்ணியும் கொந்தளிப்பின் அலைகளும் காணப்பட்டிருந்திருக்கும். கடலின் நடுவில் போய் யாரும் நிற்பதில்லை, கடல் நடுவாக நாம் யாரும் நடந்தும் செல்லுவதில்லை. அலைகள் ஓரமாய் கரைக்கு வரும் பொழுது அங்கே நாம் நீச்சல் அடிக்கிறோம், நிற்கிறோம், விளையாடுகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் இந்த பகுதியிலே பார்க்கிறோம், சிவந்த சமுத்திரத்திற்கு நடுவாக அவர்கள் நடந்து செல்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் தேவன் இங்கே கடலை, வசனம் சொல்லுகிறது போல கடலை, நீரை அவர் 2 பக்கமும் பெரிய மதில்களாய் நிற்க வைத்தார். இதுதான் முதலாவது காரியம். அது லேசான ஒரு காரியம் அல்ல, அது ஒரு பெரிய அற்புதம். தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் இந்த வசனத்தின் மூலம், உங்களுக்கு முன்பதாக கடல் போல பிரச்சனைகள் காணப்படலாம், கடல் போல நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்கள் இருக்கலாம், நீங்கள் சமாளிக்கவே முடியாது, நான் கடந்து செல்லவே முடியாது என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஒரு வார்த்தை போதும். பிரியமானவர்களே, மோசேயை கொண்டு தேவன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், நான் அதை பார்த்து கொள்வேன், இது யுத்தம் என்னோடது, நீ உன் செங்கோலை நீட்டு என்று மட்டும்தான் சொன்னார். அவர் கோலை நீட்டும் பொழுது தேவன் அந்த கடலை பார்த்து கட்டளையிட்ட பொழுது அதை பிரிந்தது. நம் வாழ்க்கையிலும் அப்படித்தான், தேவனுடைய ஒரு வார்த்தை நமக்கு கடந்து வந்தால் பொழுது போதும். தேவனிடத்தில் கேளுங்கள், நீங்கள் இப்போ என்ன தேவையோடு உட்கார்ந்து இருக்கிறீர்களோ தெரியாது, எந்த போராட்டத்தின் வாழ்க்கையில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று தெரியாது, இத்தனை ஆண்டுகள் தேவனிடத்தில் எதை கேட்டுக்கொண்டிருந்தீர்களும் என்று தெரியாது, ஆனால் உங்களுடைய விண்ணப்பம், உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறவராயிருக்கிறார். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நம்மளோட கடல் போல பிரச்சனைகள் அது தேவன் அதை நகர்த்தி போட முடியும். நமக்கு அது மதில் போல தேவன் நிற்கவே முடியும். கடல் தான் அது பார்க்க பயமாக இருந்திருக்கும், எப்படி நாம் செல்ல போகிறோம் என்று.
ஆனால் அது ஒரு பாதுகாப்பான ஒரு மதிலாயிருப்புறமும் இருந்தது என்று வசனம் சொல்லிக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாள் நீங்கள் விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேட்க ஆரம்பிங்கள். இரண்டாவது காரியம், இந்த சவந்த சமுத்திரத்திலே தேவன் செய்த அற்புதம், அவர்கள் என்னதான் தண்ணீர் போய் மதில் போல நின்னாலும் கீழே ஈரமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், 5 ஜனங்க, 10 ஜனங்க, 100 ஜனங்கன்னு இல்லை, 600,000 பேர் அதில் நடந்து சென்றார்கள். அப்படி என்று சொன்னால் கீழே தண்ணீராக இருந்தால் அது சேரும் சகதியமாக இருக்கும், யாரும் நடந்து சென்றிருக்க முடியாது. ஜனங்க மட்டும் 600,000, கூட மிருக ஜீவன்கள் எல்லாம் இருந்திருக்கும், பெரிய ஒரு லைனே போயிட்டே இருந்திருக்கும். ஆனால் வசனம் சொல்கிறது, தேவன் மதில் போல நிற்க வைக்க மட்டும் இல்லை, அந்த ஈர தரையை அது வெட்டாந்தரையாய் மாற்றினார், ட்ரை கிரவுண்ட். அவர்கள் சுலபமாய் நடந்து செல்ல, அவர்களோடோடி செல்ல, அவர்களுக்கு ஆச்சரியமானதை தேவன் செய்து கொடுத்தார். அவர்கள் நினைத்து கூட சிந்தித்து கூட பார்த்துருக்க மாட்டாங்க, இப்படியும் தேவனால் செய்ய முடியுமா, என் தேவனால் இது செய்யக்கூடுமா என்று சொல்லி அவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் செய்து கொடுத்தார். உங்களோட வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் காணப்படலாம், ஆனால் தேவன் அதை வெட்டாந்தரையாய் சமதரையாய் மாற்றி உங்களை நடக்க வைக்க முடியும். உங்களுடைய எதிராளிகளுக்கு முன்பதாக நீங்கள் பிரமிப்போடு அவர்கள் ஆச்சரியப்படும்படி தேவன் உங்களை அதிசயமாய் நடத்த முடியும். இந்த நாட்களிலே தேவனிடத்துல சொல்லுங்கள், எனக்காய் தேவன் பிரச்சனைகளை மதில் போல நிற்க வைக்கிறது மட்டுமல்ல, நான் நடப்பதற்கு நீர் வெட்டாந்தரையாய் எல்லா பள்ளங்களையும் நிரப்பி சமபூமியாக்கி எனக்கு கொடுத்து நான் அழகாய் நடக்க பண்ண போகிறீர், அதற்காய் நன்றி என்று சொல்ல ஆரம்பியுங்கள். மூன்றாவது காரியம், இதெல்லாம் சமாளித்து விட்டாச்சு, ஆனால் பின்னாடி துரத்துகிற சத்ருவானவனே என்ன செய்ய போகிறார் என்று அவர்கள் பயந்திருந்திருக்கலாம். அவர்கள் தேவன் ஒரு அற்புதம் செய்த பொழுதும் அதில் அவர் குதூகூலமாய் அவர்கள் செல்லவில்லை, அவர்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு தான் அவர்கள் சென்றார்கள். ஏன் என்று சொன்னால் அந்த தண்ணீர் மதிலை போல நின்றிருந்தது, என்ன ஆகுமோ என்று பயத்தோடு தான் அவர்கள் நடந்து சென்றார்கள். அவர்கள் பயத்தோடு இன்னும் கொஞ்சம் பயம் அவர்களுக்கு சேர்ந்தது. பார்வோனும் அவனுடைய ஜனங்களும் பின்பதாக வந்தார்கள். ஐயோ, நான் எகிப்திலே செத்து மடிந்திருக்கலாமே, இந்த கடலிலே வந்து நான் செத்து போக போகிறேனா, அல்லது நான் மீண்டும் என்னை அவர்கள் அடிமைத்தனத்தின் வாழ்க்கைக்கு உட்படுத்த போகிறார்களா, இன்னும் அது ரொம்ப மோசமாய் காணப்படுமே, இன்னும் கொடுமையாய் காணப்படுமே என்று அவர்கள் அலறியிருந்திருக்கலாம். ஆனால் தேவன் செய்த ஒரு காரியம், இவர்களுக்கு மதிலை போல தண்ணீரை நிற்க மாத்திரமல்ல வெட்டாந்தரையாய் மாற்றினது மட்டுமல்ல, அதே தண்ணீரை கொண்டு இந்த பார்வோனும் அவன் ஜனங்களையும் அமிழ்த்து போட்டார், தண்ணீர் அழித்து போட்டது என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, மோசேக்கு அப்படி செய்த தேவன் நம் வாழ்க்கையிலும் அனுதினமும் நமக்கு செய்து கொடுக்கிறவராயிருக்கிறார். பல வேளையிலே தேவன் செய்த நன்மைகளை நாம் திரும்பி பார்ப்பதும் இல்லை, அதை ருசித்து கொள்வதும் இல்லை. தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை ஏதோ நாமே முயற்சியில் பெற்றது போல நடந்து செல்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம் தேவன் ஆச்சரியமான தேவன், மகிமையான தேவன், நம்மை மகிமையிலே நிறுத்துகிற தேவன். அவருடைய கிருபை மட்டும் நமக்கும் போதுமானதாய் காணப்படுகிறது. இத்தனை அற்புதங்களை செய்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் இப்பொழுது அவர்களை வனாந்தரத்திலே நடத்த ஆரம்பிக்கிறார். அவர்கள் ஷூர் என்ற இடத்திற்கு அவர்கள் வந்தார்கள். ஷூர் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் அடைக்கப்பட்ட சுவர் என்ற அர்த்தம். அந்த சுவரை தாண்டி நம்ம போக முடியாது. நமக்கு முன்பதாக மதில் இருந்தால் அதை நம்ம எப்படி கடந்து செல்ல முடியும்? இந்த மதில் அகற்றப்பட்டால் மட்டுமே நாம் செல்ல முடியும். ஷூர் என்று சொன்னால் மதில் என்ற அர்த்தம். அவரோட வாழ்க்கையிலே இங்கே ஒரு விடுதலை ஆனோம் என்று அவர்கள் சிந்தித்து வந்தார்கள். ஆனால் இந்த ஷூர் என்ற இடத்திற்கு வந்த பொழுதுதான், ஐயோ, நம் சுவர் நமக்கு முன்பதாக இருக்கிறதே, நம்ம எங்கே செல்ல போறோம் என்று அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் எங்கே இந்த வனாந்திரத்திலே நம் அலைமோத போறோமோ என்று அவர்கள் திகைப்பிலே நின்ற பொழுதுதான் அங்கே தேவன் முதல் பரீட்சை அவர்களுக்கு வைக்கிறார். இப்பொழுதுதான் சிவந்த சமுத்திரத்திலே ஒரு அற்புதம் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அற்புதத்திற்கு பின்னர் தேவன் அவர்களுக்கு ஒரு பரீட்சை தாகம் எடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது.
தேவன் ஒரு வித்தியாசமான ஒரு பரீட்சை வைக்கவில்லை. அவர்களுக்கு தண்ணீர் ஒரு பிரபலமான ஒரு காரியம். பெரிய சமுத்திரத்தை அவர் பிரித்தெடுத்த தேவன், சிவந்த சமுத்திரத்தை தாண்ட செய்த தேவன், நம் தேவன் நம்மை அற்புதங்களினால் நிரப்புகிற தேவன், நம் தேவன் நாம் எண்ணி பார்க்க முடியாத நன்மைகளை செய்து கொடுக்கிற தேவன், நம் இயேசு நமக்காய் யாவற்றையும் செய்து கொடுக்கிறவர், நமக்காக ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடத்தி கொடுக்கிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் போல நீங்க ஒருவேளை நீங்கள் அற்புதங்களை பார்த்து வந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது அடைக்கப்பட்ட வாசல், ஷூர் என்ற மதில் உங்களுக்கு முன்பதாக இருக்கலாம். இந்த ஷூரை எப்படி சமாளிக்கலாம், இந்த மதில்களை எப்படி தகர்த்து போட்டு முன்னேறி செல்லலாம் என்று நீங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கும் வேளையில தான் நம் தாகத்தோடு காத்திருக்கிறதே நாம் பார்க்க முடிகிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தாகத்தோடு காணப்பட்டார்கள். இந்த தாகத்தை அவர்கள் இரண்டு விதமாய் அவர்கள் சமாளித்திருக்கலாம். ஒன்று, அவர்களை என் தேவன் இதுவரைக்கும் என்னை நடத்தினார் என்று சொன்னால், பெரிய சமுத்திரத்தை தாண்ட பண்ணின தேவன், இந்த தண்ணீர் நமக்கு கிடைக்க அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார், தருவார் என்று அவர்கள் சந்தோஷப்பட்டிருந்திருக்கலாம். என் தாகத்தை தீர்க்க தேவன் தண்ணீர் கொடுப்பார் என்று அவர் நம்பிக்கையோடு இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்த ஒரு காரியம் முறுமுறுப்பின் காரியம், இது ஒரு பெரிய பிரச்சனையாய் அவர்கள் எண்ணினார்கள். அந்த நாட்களிலே ஏன் இந்த சித்திரவதை என்று அவர்கள் எண்ணினார்கள். உங்களோட வாழ்க்கையிலே வருகிற ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் எப்படி அதை சமாளித்துக் கொண்டிருக்கிறீர்கள், தேவனதே எனக்கு முற்றிலுமாய் விடுதலை தருவார் என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா, அல்லது எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை ஆண்டவரே என்று நீங்கள் கண்ணீரோடு அமர்ந்திருக்கிறீர்களா என்று சிந்தித்து பாருங்கள். அற்புதம் பெற்ற இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான் இப்பொழுது அவர்கள் தாகத்தோடு இருந்த பொழுது பழைய குணாதிசயங்கள் அவர்களுக்குள் வர ஆரம்பித்தது. தேவன் கானானுக்குள் நடத்தி செல்ல வேண்டுமானால் அவர்களை பழைய மனிதர்களாய் நடத்த முடியாது. தேவன் அவர்களை மாற்றி உருமாற்றி புதிய மனிதர்களாக தான் கானானுக்குள் பிரவேசிக்க செய்ய முடியும். பிரியமானவர்களே, ஒரு ஆசீர்வாதங்களுக்குள் நாம் கடந்து செல்ல வேண்டுமானால் நம் பழைய மனிதர்களால் நம் செய்கிற எல்லா பழைய துர்குணத்தை கொண்டு நம் ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்குள்ளும் நம் நுழைய முடியாது. ஒரு முறை தேவன் நம்மை ஆசீர்வதித்தார், அடுத்த முறை நம் ஆசீர்வாதம் பெறுவதற்கு நம் தகுதி உள்ளவர்களாய் மாற்றப்பட வேண்டும். இன்று உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பியுங்கள். ஆண்டவரே, நான் என்னில் என்ன என்ன மாற்ற வேண்டும், நான் என்னிடத்திலே காணப்படுகிற எதை நான் சரி செய்ய வேண்டும், எனக்கு கற்றுக்கொடுங்க ஆண்டவரே, எனக்கு வெளிப்படுத்தி கொடுங்க ஆண்டவரே என்று நீங்கள் கேட்க ஆரம்பியுங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தாகத்தோடு இருந்த பொழுது அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். இங்கே ஜனங்கள் மோசே பார்த்து முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். மோசே தேவனிடம் பார்த்து அவன் விண்ணப்பித்தான், தேவன் அங்கே தண்ணீரை காண்பித்தார். ஜனங்களும் ஆரவாரத்தோடு சென்றிருப்பார்கள், அந்த தண்ணீரை பருகிவிடலாம் என்று சென்றார்கள். ஆனால் அங்கே சென்ற பொழுதுதான் அவர்கள் பார்க்கிறார்கள், அந்த தண்ணீர் கசப்பாயிருந்தது. அந்த இடத்திற்கு அவர்கள் மாரா என்று பெயர் வைக்கிறார்கள். ஒரு அற்புதத்தை பார்த்த இந்த ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்திலே இப்பொழுது தாகமாயிருந்தார்கள். தேவன் விண்ணப்பத்தை கேட்டார் என்று எண்ணினார்கள். ஆனால் அந்த தண்ணீரோ கசப்பாயிருந்தது, அது வாயில் வைக்க முடியவில்லை. இன்னும் முறுமுறுப்பு அதிகமாய் கசப்பு அவர்களுக்குள்ளே, தேவன் மேலிருந்த கசப்பு அதிகரிக்க ஆரம்பித்தது, மோசேயின் மேல் உள்ள கசப்பு இன்னும் அதிகரிக்க ஆரம்பித்தது. இதற்கு நான் பார்வோனும் ஜனங்களே மேல் என்று கூட அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். நான் இந்த வனாந்தரத்திலே வந்து நான் சாக கிடக்கணுமா என்று முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். பிரியமானவர், நம் வாழ்க்கையில் எத்தனை அற்புதங்கள் நாம் பார்த்திருக்கிறோம், எத்தனை பள்ளங்களை தேவன் மேடாய் மாற்றி நம்மை நிறுத்தி வைத்திருக்கிறார், எத்தனை கண்ணீரை நமக்கு துடைத்து கொடுத்திருக்கிறார், எத்தனை அருவறுப்பான சூழ்நிலைமைகளை ஆசீர்வாதமாய் நமக்கு மாற்றி கொடுத்தார், எத்தனை அவமானம் நிந்தனைகளை தாண்டி தேவன் நம்மை ஜெயமாய் நிறுத்தினார், எத்தனை வியாதியின் போராட்டத்தில் இருந்து தேவன் நம்மை பலப்படுத்தி சுகப்படுத்தி நிறுத்தி இருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட நம்ம தேவனுக்கு எப்படி நன்றி செலுத்தி கொண்டு இருக்கிறோம், முறுமுறுப்பு நிமித்தமா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். ஏன் என்று சொன்னால்,
அவர்கள் குடிக்க வந்த தண்ணீர் மாறா கசப்பாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நம் வாழ்க்கையிலும் நம்ம கசப்பான சம்பவங்களை பார்க்கும் பொழுது நம் தேவனிடத்திலே முறுமுறுக்கிறோம், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே, இந்த மனிதன் ஏன் ஆண்டவரே எனக்கு எதிராக இப்படி செய்தான், இவர்களை நம்பி வந்தோமே ஆண்டவரே, இவர்கள் சொந்தம் தானே, இவங்க நண்பர் தானே, இவங்க ஊழியர்கள் தானே, இவர்களை இது தானே ஆண்டவரே, இப்படி தானே ஆண்டவரே, அப்படி தானே ஆண்டவரே, தேவனிட்ட நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அந்த கசப்பான தண்ணீரை குடிக்க மறுத்தார்கள். பல வேளையில் இப்படித்தான் நம்ம ஒரு பிரச்சனைக்குள் சிக்கும் பொழுது நாம் என்ன பண்ணுகிறோம் என்று சொன்னால், நமக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் உண்டு. நாம் ஈஸியாக சொல்லிடுறோம், இதை நீங்கள் தானே பண்ணீங்க, நீங்கள் தானே எடுத்து பண்ணீங்க, அதனால தானே இத்தனை பிரச்சனை என்று சொல்லுகிறோம். அல்லது ஜெபித்து தானே செஞ்சோம், அதனால தானே நான் முன் வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். அவர்கள் ஒருவேளை தேவனை கூட நோக்கி பார்த்திருந்திருக்கலாம். இதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார் இந்த நாட்களிலே. கசப்பான அனுபவங்களா, கசப்பான சூழ்நிலைமைகளா, உனக்கு முன்பதாக இருக்கிற மனிதர்களை நீ பார்க்காத, இத்தனை நாள் உன்னை வழி நடத்தின ஆவிக்குரியவர்களை நீ பார்க்காத, இத்தனை நாள் உனக்கு வழி நடத்தின உன்னோடு நடந்து வந்தவர்களை நீ பார்க்காத, ஆனால் நீ என்ன நோக்கி பார் என்று வசனம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த ஜனங்கள் அந்த கசப்பான தண்ணீரை குடிக்க மறுத்தார்கள். ஆனால் நம் வாழ்க்கையிலே நாம் செய்கிற ஒரு காரியம், கசப்பான அனுபவங்களை நாம் நம் சுமந்து கொண்டே செல்கிறோம். வாட்டர் பாட்டிலில் தண்ணி நினச்சி தாக அடிக்கும் போதெல்லாம் குடிக்கிற மாதிரி நம்ம எப்போல்லாம் சோர்ந்து போகிறோமோ அப்போல்லாம் இந்த கசப்பான அனுபவங்களை நாம் ஞாபகப்படுத்தி கொள்கிறோம். ஒவ்வொரு முறையும் அந்த கசப்பான தண்ணீரை குடித்து, இவர்கள் இப்படி செஞ்சிட்டாங்க, அவங்க அப்படி செஞ்சிட்டாங்க, என்னோட நிலைமைக்கு இவங்க தான் காரணம், இவங்க சொன்னனால தான் நான் செஞ்சேன் என்று பல காரியங்கள், கசப்பான அனுபவங்களை நாம் மறப்பதில்லை. நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகள், ஆலயத்திற்கு தவறாமல் நல்ல செய்திகளை கேட்கிற பிள்ளைகள் தான் நீங்கள், பெரியவர்கள் தான் நீங்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் தான் நீங்கள், பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறவர்கள் தான். ஏன் இந்த கசப்பான அனுபவங்களை நாம் சுமந்து கொண்டு செல்கிறோம், ஏன் அவ்வப்போது இந்த கசப்பான அனுபவங்களை குடித்து கொண்டு இருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்களிலே அதை விட்டு விடுங்கள். ஆண்டவரே, என்னிடத்தில் உள்ள கசப்பின் அனுபவங்களை எடுத்து போடுங்க. யார் மூலம் இந்த கசப்பான அனுபவங்கள் வந்ததோ அவர்களே நம்மை விட்டு கடந்து சென்றிருந்திருக்கலாம், ஆனால் இன்னமும் அவர்களை சொல்லி நம் வாழ்க்கையை நாம் உட்கார்ந்த இடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னமும் நாம் உயராதது காரணம், இன்னும் ஆசீர்வாதத்திற்கு நுழையாதது காரணம் நம் வாழ்க்கையில் உள்ள கசப்பான அனுபவங்கள் என்று தேவனிடத்தில் சொல்லுங்கள். இந்த கசப்பின் வாழ்க்கையிலிருந்து என்ன விடுவியும் ஆண்டவரே, இந்த கசப்பின் அனுபவங்களிலிருந்து என்ன விடுவியும் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் மறுத்தார்கள் குடிப்பதற்கு, நானும் இந்த கசப்பான நீரை இனி கசப்பான அனுபவங்களை ஞாபகப்படுத்தாதபடி இந்த புதிய ஆண்டிலே நான் அதை மன்னிக்கிறேன் ஆண்டவரே, என்னை நீர் மன்னியும் ஆண்டவரே, நான் எனக்கு விரோதமாய் செய்தவர்களை நான் அவர்களை மன்னிக்கிறது போல நீர் என்னை மன்னியும் ஆண்டவரே, இந்த ஆண்டு எனக்கு ஆசீர்வதித்து கொடும் ஆண்டவரே என்று கேட்க ஆரம்பிங்கள். இங்கே தேவன் அவர்களுக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் என்று சொல்லி அந்த தண்ணீர் மதுரமாயிற்று என்று. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற மனிதர்கள், நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற வழிகள் எப்படிப்பட்டது என்று நம்ம ஆராய்ந்து செல்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏதோ அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று அவர்களை பிரியப்படுத்துகிறவர்களாய் நாம் செய்யாமல், எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி நம் ஆராய்ந்து ஜெபித்து செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே தேவனம் கரத்திலே வேதத்தை கொடுத்து இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வேதத்தின் வசனங்களை வாசித்து தேவன் நமக்கு கொடுக்கிற தண்ணீரை அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் நடந்து செல்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கே மோசேவை பார்த்து அவர்கள் முறுமுறுத்தார்கள், எங்களால் இந்த தண்ணீரை குடிக்க முடியாது, இது கசப்பாய் உள்ள நீர் என்று சொல்லி. இங்கே மோசே ஐயோ ஆண்டவரே என்று அவரும் அவங்க முறுமுறுக்கவில்லை. ஆனால் வேதம் நமக்கு மூன்று காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. அதற்கு முன்பதாக இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் பல காரியங்கள் அவர்கள் மோசேயின் மூலம் ஒருவேளை அவர் சொல்லியிருக்கலாம், நமக்கு குறிப்பிடவில்லை, ஆனால் மோசே சொல்லியிருந்திருக்கலாம். தேவனை நோக்கி பாருங்கள் என்று சொல்லி அநேக நேரங்களிலே நமக்கும் அதை தான் கற்பித்து கொடுக்கிறார்கள். நமக்காக ஜெபிக்கும் சொல்லும் பொழுது நம்மிடத்தில் உள்ள கசப்பான காரியங்களை விட்டு விடுங்க என்று சொல்லுகிறார்கள். இந்த நாட்களிலே நாம் அதை
சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சிறிய காலத்திலே, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பிரயாணத்திலே நமக்கு வெகுநாள் தேவன் வைக்கவில்லை. ஆனால் நம் பிரயாணம் குறுகிய காலம். இந்த காலகட்டத்திலே நாம் தேவனுக்கு பிரியமான வழியிலே நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நமக்கு எதிராய் செய்தவர்கள் எதை செய்தாலும் விட்டுவிடு, தேவன் அதை பார்த்து கொள்வார். ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும் பொழுது அவர்கள் அறிந்து கொள்வார்கள் நமக்கு எதிராய் செய்தார்களா, கசப்பான அனுபவங்களா. விட்டுவிடு, தேவன் நம்மை உயர்த்தும் பொழுது அவர்கள் அறிந்து கொள்வார்கள். நமக்கு உதவி செய்யாத நேரங்களாய் காணப்படலாம், விட்டுவிடு. அவர்களை குத்தி காட்ட வேண்டாம். நம்மை தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது நம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதம் மிகுதியாய் அவர்களுக்கும் கடந்து செல்லும்படி தேவன் செய்வார். அப்பொழுது அவர்கள் அறிந்து கொள்வார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நாம் மேன்மையான வாழ்க்கை வாழ வேண்டும். நாம் குணசாலியான ஸ்திரீயாய் நிற்க வேண்டும். நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் நிற்க வேண்டும். அதன் காலத்திலே கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கொடுக்கிறவர்களாய் நிற்க வேண்டுமானால் நாம் முதலாவது நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். நம் கர்த்தரை நோக்கி பார்த்து நான் பிரகாசம் அடைந்தேன் என்று சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். மனிதர்களை நோக்கி பார்த்தல்ல, ஆனால் தேவனை நோக்கி நான் பார்த்தேன், தேவனை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணினேன், கர்த்தர் எனக்கு ஒத்தாசை கொடுத்தார், அவர் ஒத்தாசை வரும் பர்வதங்களிலிருந்து எனக்கு ஒத்தாசை வர பண்ணினார், என் கரங்களை ஆசீர்வதித்தார், என்னுடைய ஜீவனை அவர் மீட்டெடுத்து நிறுத்தினார், என்னை பலப்படுத்தினார் என்று சாட்சி உள்ள வாழ்க்கை தேவன் நமக்கு கட்டளையிடும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். எரேமியா 33:6 நம் பின் வசனத்து கடைசி பகுதியிலே பார்க்கும் பொழுது வசனம் சொல்கிறது, தேவன் சத்தியத்தையும் தேவன் சாட்சிகளையும் நிலை நிறுத்துவார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நம் சத்தியமும் சாட்சிகளையும் ஏற்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். இங்கே மோசே அவர் செய்த 3 காரியத்தையும் நம் வாழ்க்கையில அபியாசப்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். முதலாவது காரியம், இந்த ஜனங்கள் முறுமுறுத்த பொழுது மோசே என்ன செய்வது என்று அறிந்த பொழுது மோசேயும் அவர்களோடு சேர்ந்து ஐயோ என்னால் அதை குடிக்க முடியாது என்று முறுமுறுக்க ஆரம்பிக்கல, தேவனிடத்துல கேள்வி கேட்கல. ஆனால் வேதம் சொல்லுகிறது மோசே தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தார். ஆங்கில வேதாகமும் சொல்லுகிறது அவர் தேவனை நோக்கி அழுதார் என்று சொல்லி, ஹி கிரைட் அவுட் டு த லார்ட் என்று சொல்லி அவர் அழுதார். தேவனை நோக்கி அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி, இதை தான் தேவன் இந்த நாட்களிலே எதிர்பார்க்கிறார். பலரும் ஜெபிப்பது மௌனமாய் உட்கார்ந்து ஜெபிப்பது, அழகான சிறிய ஜெபம் ஜெபிப்பது தான் இந்த நாட்களிலே நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். தேவன் அழகான ஜெபத்தில் பிரியப்படுகிறதா? தேவன் அல்ல. ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மோசே அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா, எங்களுக்கு தண்ணீர் தேவைப்பா, அவருக்கு என்ன தேவையோ அதை சொல்லி அவர் ஜெபித்தார். நம் பல வேளையிலே பலருக்கு முன்பதாக ஜெபிக்க வேண்டுமானால் பல வசனங்களை சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனால் மோசே அப்படி இல்லை. தேவன் பதில் கொடுக்கிற வரைக்கும் ஐயோ ஆண்டவரே என்று கதறினவராய் காணப்பட்டார். தேவன் விரும்புகிறது, தேவன் நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆவியுள்ள இருதயத்தை விரும்புகிறார். மோசே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனே எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க, எங்களுக்கு இறங்குங்கப்பா என்று கதறினவராய் காணப்பட்டார். இந்த நாட்களிலே நீங்கள் ஒருவேளை நீங்கள் எல்லாவற்றிலும் செழிப்பாய் இருக்கலாம், உங்களுக்கு தேவன் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்ற நிலைமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவையோடு அமர்ந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே என்று நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் உங்களுடைய சத்தத்தை உயர்த்துங்கள். உங்களை பிரச்சனைகள் பெரிதாக இருக்கிறதா, உங்களுடைய சத்தத்தை இன்னமும் அதிகமாய் உயர்த்துங்கள். மோசே போல உங்களுடைய கரங்களை உயர்த்தி நீங்கள் அதிக சத்தத்தோடு ஜெபிக்க ஆரம்பியுங்கள். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இங்கே தேவனிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை மட்டும் இங்கே மோசே தேவனிடத்திலே கேட்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பல வேளையிலே நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் உணர்ச்சி வசப்பட்டு நாம் அழுகிறோம். இங்கே மோசே உணர்ச்சி வசப்பட்டு அழுகவில்லை. ஆனால் ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு இது தேவையப்பா, இது நீங்க தாங்கப்பா என்று அதை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் கேட்ட பொழுது தேவன் அங்கே இரக்கம் பாராட்டினதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் ஜெபத்திலே உணர்ச்சி வசப்படுவது, நாம் அழுவதெல்லாம் அந்த
அந்த பக்கம் வைத்துவிட்டு, ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஜெபிக்கிறேன், எனக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவன் நீர் என்று நீங்கள் வைராக்கியமாய் சொல்ல ஆரம்பிங்கள். நீங்கள் எனக்காய் இரக்கம் பாராட்டுவீங்க, எனக்காய் இறங்கி வருவீங்க, எனக்காய் வாசல்களை திறப்பீங்க ஆண்டவரே என்று சொல்ல ஆரம்பிங்க. மோசேக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை, நான் என் தேவனிடத்துல பேசினா எனக்கு தேவன் பதில் கொடுப்பார். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், நான் கேட்டால் தேவன் எனக்கு பதில் கொடுப்பார் அப்படி என்று சொன்னார். அவருக்கும் தேவனுள்ள ஐக்கியத்திலே சரியாய் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். இந்நாட்களிலே நம் ஜெபத்திற்காக ஒவ்வொருவரையாய் சந்தித்து நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஏன் என்று சொன்னால், நாமும் தேவனும் சரியான ஐக்கியத்தில் நிற்காதது நிமித்தம் உங்களை நீங்கள் ஆராய ஆரம்பிங்கள். இந்த புதிய வருடத்திலே, இந்த புதிய மாதத்திலே, இந்த வருஷத்தின் முதல் மாதத்திலே உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஐக்கியத்தை சரியாய் நிலைப்படுத்துங்கள். உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள இடைவெளியை மாற்றுங்கள். ஆண்டவரே, உண்மையல்லாமல் நான் இல்லை அப்பா. ஆண்டவரே, என்னை நீர் மீட்டெடுத்தீர். ஆண்டவரே, என்னை நீர் பேர் சொல்லி அழைத்தீர். ஆண்டவரே என்று சொல்ல ஆரம்பியுங்கள். சரியான ஐக்கியத்திலே தேவனிடத்திலே நிற்க ஆரம்பியுங்கள். நீங்களும் வைராக்கியமாய் சொல்லுங்கள், நான் இன்று ஜபித்திருக்கிறேன், தேவன் எனக்கு விடுதலையின் நாட்களை வைத்திருக்கிறார், இன்று எனக்கு பதில் கொடுப்பார். மோசே அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு தான் ஜபித்தார். இங்கே தேவன் இரக்கம் பாராட்டினார். அடுத்தது நீ என்ன செய்ய வேண்டும் என்று அங்கு மோசேக்கு கட்டளையிட்டதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய ஜபங்களை மாற்ற ஆரம்பியுங்கள். உங்களுடைய நம்பிக்கையை தேவன் மேல் பற்றி கொள்ளும்படி செய்யுங்கள். மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம் பாக்கியசாலிகளாய் நிற்க வேண்டுமானால் நான் ஜபித்தால் தேவன் எனக்கு பதில் கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு நாம் ஜபிக்க வேண்டும். நாம் மௌனமாய் அல்ல, சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து நாம் ஜபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், தேவன் ஜபித்த பொழுது மோசே எதை செய்ய வேண்டும் என்று கற்பித்து கொடுத்தார். நம் பல வருடங்கள், பல ஆண்டுகளாய் சில காரியங்களுக்காய் ஜபித்து கொண்டிருக்கிறோம், இன்னும் நமக்கு பதில் கொடுக்கவில்லை. நம் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று கூட நமக்கு தெரியாம இருக்கு. ஆனால் இங்கே மோசே ஜபித்த பொழுது தேவன் எதை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார். வேத வசனம் சொல்லுகிறது, அங்கே மோசே பார்த்து தேவன் ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை நீ தண்ணீரில் போடு என்று சொல்லுகிறார். அந்த மரம் அங்கே அவ்வளோ நேரம் அங்கே தான் இருந்துச்சு, புதிதாக அங்கே முளைக்கவில்லை, அந்த மரம் அங்கேயே தான் இருந்துச்சு. ஆனால் தேவனிடத்தில் ஜபித்த பொழுது தேவன் அந்த மரத்தை காண்பித்தார். காண்பித்த பொழுது அதை பார்க்கக்கூடிய தகுதி பெற்றவராய் காணப்பட்டார். அந்த ஜனங்கள் கண்டார்களா என்று தெரியாது, ஆனால் மோசே கண்களிலே அந்த மரம் பட்டது. நானும் நீங்களும் ஜபிக்கும் பொழுது பல காரியங்கள், பல ஆசீர்வாதங்கள் தேவன் நம் கண்களுக்கு முன்பதாக தான் வைக்கிறார். ஆனால் நம் கண்கள் தான் மங்கி போனதாய், இன்னும் ஆசீர்வாதம் பெறாதவர்கள் போல இன்னும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மோசே ஜெபித்த பொழுது தேவன் கட்டளையிட்டார், அந்த மரத்தை அவன் கண்களிலும் பட்டது. இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாக இருக்கிறார். நம் பிரச்சனைகள், நம் கசப்பான வாழ்க்கைகள், நம் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு அந்த மரம் நம் கண்களிலே தென்படுவதில்லை. பிரியமானவர்களே, நம் இந்த முதல் பகுதியிலே பார்த்தோம், நம் இந்த முதல் பாயிண்ட்டிலே நாம் தேவனிடத்திலே ஜபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம் வேண்டுதலுக்கு மேலாக செய்து கொடுப்பார். அப்படியே கண்களை மூடி ஜபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மோசே ஜபித்ததை நாங்கள் கேட்டோம் அப்பா. இந்த நாளின் செய்தியின் பிரகாரம் எங்களோட கசப்பான வாழ்க்கையை மாற்றி ஆண்டவரே, நம்மிடத்திலே நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிற காரியங்களுக்கு நாங்கள் பதில் பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் எங்களை நிறுத்துங்கப்பா. நீர் செய்ய போகிறதற்காய் நன்றி. செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் பெற்றவர்களாய் இந்த வருடத்தின் தொடக்கத்திலே நிற்கும்படி ஆண்டவரே, மீதி உள்ள 11 மாதங்களும் நன்மை புசிக்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றும். நீர் செய்ய போகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.